விருச்சிகராசி என்பர்கள் நிறைய விஷயங்கள்ல யதார்த்த சிக்கல்கள் இருக்கும். ஒரு குடும்பம்ன்றிருந்தா நாலு பேர் பேசதா செய்யும், யாருக்கு சப்போர்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுல தோணும். வேலையில் இருந்தா இவாளும் சொல்லுவா அவாளும் சொல்லுவா. ஸோ இந்த மாதிரி நமக்கு கூட இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுப்பான். இது எப்பயாவது மாசத்துல ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இப்படி இருக்கதான் செய்யும். அந்த மாதிரி இன்றையும் ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேல அதெல்லாம் மாறிடும், மன திருப்தி வரும். குறிப்பா அனுஷ நட்சத்திரத்துக்காரா யாராவது ஏதாவது சொல்லிட்டா டக்குன்னு மன சங்கடப்படுவேன். இன்னைக்கு அறவே பிரயாணத்தை தவிர்த்துக்கிறதும் முதலீடு பண்ணி ஒரு காரியத்தை பண்றதும் தவிர்த்துக்கிறது நல்லது. தெய்வீக வழிபாடு எப்பவுமே உங்களுக்கு துணை நிற்கும். புதுசா கல்யாணம் ஆனவா வெளியூர் பிரயாணங்கள் இந்த மாதிரி பிரயாணங்கள் விஷயங்கள்ல ஒரு நாள் கழிச்சு தள்ளி போட்டுக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதா இருக்கும். குடும்ப ஒற்றுமைகள் கூடி வர்றதுக்கு இறைவனுடைய வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். விருச்சிகராசி என்பர்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறவன்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு.